சொல்லணும்னா கபில் ரிட்டர்ன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலீஸ். நான் நிறைய பயந்துட்டு இருந்தோம், எங்களுக்குள்ளே நிறைய நாங்கள் டிஸ்கஷன் நிறைய பண்ணோம், ஏன்னா ஒரு 100+ பண்ண முடியுமா, அதெல்லாம் நடக்குமா அப்படின்ற பயத்திலே தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஹாப்பிலி இந்த வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டாப்பாக நாங்கள் இருக்கோன்றது நம்பர். இந்த வீக்கில் லீவுக்கு அப்புறமா எங்களுக்கு தான் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்றது எங்கள் தியேட்டர் சைடில் ஹாப்பியாக சொன்னாங்க. ஷோஸுமே நாங்கள் 2 ஷோஸ் கேட்டால் 4 ஷோஸ் கொடுக்குறாங்க, இது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இது வந்து கேப்புக்கு அப்புறமா எங்களுக்கு இது கிடைச்ச ஒரு வெற்றியாக நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவரோட எஃபர்ட், இது என்ன ரொம்ப சின்சியரான ஒரு எஃபர்ட். சும்மா ஏன்னா தானே ஏதோ ஒரு படம் பண்ண வந்தேன், ஆசைக்கு வந்தேன், டிவெட் படம் வந்தேன் எதுவுமே இல்லை. நீ பொதுவாக நிறைய ப்ரொடியூசரோட ஹேண்டில் பண்ணுவோம், இவரோட நாங்கள் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சினிமாவே பெருசாக பார்க்காத ஒருத்தர் ஒரு ஃபிலிம் மேக் பண்ண வந்து அதுக்குள்ளே ஃபுல்லாகவே கற்றுக்க எல்லா கிராஃப்ட்ஸ்லையும் இறங்கி கற்றுக்கிட்டு அது மூலம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நிறையாவே. என்ன எவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணணும், எவ்வளோ ப்ரொஃபஷனலிசம் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் ஹீரோ மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். கபில் ரிட்டர்ன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக மக்களுக்கும் இந்த படம் தியேட்டர்கள் வரும்போது நார்மலி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போவோம், சின்ன படங்கள் அதே மாதிரி தான் வருவாங்க. இப்போ ஏதோ சொல்கிறாங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இது வந்து சிட்டி மட்டும் இல்லை, தமிழ்நாடு லெவலில் இதை பெருசாக ப்ரொமோட் பண்ணியிருக்கோம், கேரளா கர்நாடகா ஆல்சோ ப்ரொமோட் பண்ணியிருக்கோம், மும்பை ஆல்சோ. முதல்ல பிளான் பண்ணது வேர்ல்டு வைட் ரிலீஸ் பிளான் பண்ணோம். எங்களுக்கு டைம் ஷார்ட் டைம் இருந்ததுனால மலேசியா, சிங்கப்பூர், யூகே, யூஎஸ் அண்ட் துபாய் இது மட்டும் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த படம் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்கு, மும்பை, கேரளா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, மக்கள் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ், ஸோ சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அவுட்டோர் ப்ரொமோஷன் ரொம்பவே நல்லா ரீச் ஆகிருக்குன்றது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேறு சர்க்கிள் சினிமா வெளியே இருந்து பார்த்தவங்க இந்த படம் அடிக்கடி கனெக்ட் ஆகுதுன்றாங்க. லைக் ரீல்ஸாக இருக்கட்டும், அவுட்டோர் பப்ளிசிட்டி இருக்கட்டும், எல்லாமே ஒரு பெரிய படத்துக்கான ஒரு ஆல்மோஸ்ட் 1+ crores பண்ணுறதுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் அதில் ஒரு பாதியான அமௌண்ட் ஒரு கண்டிப்பாக பண்ணியிருக்காரு, ஒரு 50+ பண்ணியிருக்காரு. பட் ஒரு சின்ன படத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு இருக்குன்றது, அதை அனலைஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கு நாலேஜ் இருக்குன்றது வந்து ஒரு ஹாப்பியான விஷயம். நல்ல டீம் கிடச்சிருக்காங்க சோஷியல் மீடியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே, ப்ளஸ் மீடியா சப்போர்ட் பெருசு. அன்றைக்கி ப்ரெஷ் ஷோவில், செலிபிரிட்டி ஷோவில் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு வந்தவங்க ஹானஸ்ட்டாகவே இந்த படத்தோட நல்ல விஷயங்களை, அதிகமாக நல்ல விஷயங்களை தான் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன குறைகள் இருக்கும், குறைகள் யாருமே குத்தி காட்டவே இல்லை. அப்போது எங்களுக்கு ஒரு நல்ல வைப்ஸ் இருந்தது. ஸோ அதே ஃபீலோடு இந்த தியேட்டரில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ கமலா தியேட்டரில் தமிழ்நாடோட ஃபஸ்ட் ஷோ, இங்கேயுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஹோப்ஃபுல்லி இந்த வீக்கெண்டில் நாங்கள் வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்படுவோம்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மனிதர் தொடர்ந்து படங்கள் பண்ணணும், ஏன்னா அவர் வந்து வேறு வேறு கிராஃப்டில், வேறு லைன்லேருந்து, டோட்டலி வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து இங்கே வந்திருக்காரு, இதை நேசிக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சிட்டாரு, சரியாக ரெக்கவர் ஆகிட்டார், இதில் ஃபண்ட்ஸ் வந்து அவர் ரெக்கவர் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக நல்ல இதே மாதிரியான ஃபேமிலி ஓரியன்ட் கண்டென்ட்ஸும் சரி, ஒரு கமர்ஷியலான கண்டென்ட்ஸும் அவர் கொடுப்பார்னு நம்புகிறேன். அதுக்கு நாங்களும் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனமும் சப்போர்ட்டாக இருந்திருக்குன்றத மகிழ்ச்சி தொடர்ந்து பயணிப்போம். மீடியா அவங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எக்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இல்லை இந்த டைத்தில் வந்து என்னோடய டீமுக்கு எல்லாருக்கும் நஷ்டம் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். மெயினாக ஜெனிஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன், ஓகே, ஹீ ஹஸ் எக்ஸ்டெண்டட் ஆல் சப்போர்ட் ஃபார் மீ. நேற்று நைட்டு கூட மிட் நைட் வரைக்கும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் நாங்கள். வரமா என்னோடய கோர் டீம் லைக் ஸ்டார்டிங் வித் ஏஆர் சூரியன், வரமா ராஜ் கணேசன், பாலா, அப்புறமா வந்து குமார், அப்புறமா வந்து ஜேபி, அப்புறமா வந்து ஹுசைன், இந்த மாதிரி எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறமா மியூசிக் கம்போசர் வந்து ராஜ், அப்புறமா வந்து கவிஞர் அருண் பாரதி, பா விஜய் கவிஞர், அப்புறமா கவிஞர் ஸ்னேகன், அதுக்கப்புறமா வந்து சிங்கர் ஸ்ரீனிவாஸ், அதுக்கப்புறமா வந்து எம்எம் மானசி, திவாகர், அப்புறமா ஆக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் வையாபுரி, மிஸ்டர் ரியாஸ் கான், மிஸ்டர் பர்த்திவீரன் சரவணன், எல்லோரும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறமா வந்து சோஷியல் மீடியா டீமுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்தில் எல்லோரும் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ ஒரு ஜெனி சொன்ன மாதிரி வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், ஸோ அதே வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேள்வி வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் கேட்டீங்க, தீபாவளி டயத்தில் எப்படி நீங்கள் தைரியமாக நீங்கள் கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு. தீபாவளி இஸ் ஆல் அபவுட் ஃபெஸ்டிவல் ரைட், இட்ஸ் ஆல் அபவுட் ஹாப்பினஸ். இந்த மூவியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். எல்லாருக்குமே சேலஞ்சஸ் இருக்குது, எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது, பட் இந்த ப்ராப்ளத்தை வந்து அது சொல்யூஷனாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த மூவி. அதனால் ஹாப்பியாக தான் இது மூவி ஸ்டார்ட் ஆகுது, ஹாப்பியாக தான் இது வந்து ஒரு ஃபீல் வந்து ஹாப்பியோட தான் நீங்கள் வெளில வருவீங்க, அந்த ஹாப்பினஸோட தான் வெளில வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஃபார் த இனிஷியல் சப்போர்ட் அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் கண்டினியூட் சப்போர்ட் அண்ட் அகெயின் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் தி மீடியா பீப்புள் ஆல்சோ ஃபார் ஹெல்பிங் மீ பர்சனல். தேங்க்யூ.